இந்த நிகழ்வினுடைய அடுத்த அம்சம் ஆவணப்படம் திரையிடல் ஆவணப்படம் திரையிடல் கலை நுணுக்கம் சார் பொருத்தப்பாடு இந்த நான்கு தலைப்புகளிலே உரையாற்றுகின்றார் நிராஜ் டேவிட் முகாமைத்துவ இயக்குனர் ஐபிசி தமிழ் ஐக்கியராச்சியம் உங்கள் கரகோஷங்களோடு நிராஜ் டேவிட் முதலில் தங்கேசுக்கு என்னுடைய பாராட்டுகள் ஒரு டாக்குமெண்டரி செய்வதென்பது எவ்வளவு கடினமானது என்பதை என்னால் புரிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதுவும் எங்களுடைய வடக்கு கிழக்கு பிரதேசத்திற்குள் முழுக்க முழுக்க அந்நியமான ஒரு பிரதேசத்திற்குள் சென்று அங்களுடைய மனங்களுக்குள் புகுந்து அவர்களை பேச வைப்பதென்பதும் அவர்களை அதுவும் சிக்கலான விடயங்களை பேச வைப்பது என்பதும் சிக்கல் இல்லாமல் அதை நீங்கள் தொகுத்து வழங்குவதென்பதும் எத்தனை கடினமான விடயம் என்று எனக்கு தெரியும் முதல் உங்களுக்கு நன்றி அதே வழியில் பூங்குடு வாழ் மக்களுக்கும் அந்த ஒன்றியத்திற்கும் என்னுடைய நன்றி ஏனென்றால் எங்களுடைய ஊடக குடும்பத்தைச் சேர்ந்த தங்கேசை நீங்கள் அரவணைத்து கொண்டதற்கு அவரை தட்டி கொடுப்பதற்கு ஒரு சக உடவியாளனாக நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் நான் கிழக்கையில் வளர்ந்தவன் கிழக்கில் வளர்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் பூங்குடிவு பற்றிய ஒரு பதிவு எனக்கு இருக்கின்றது கிழக்கை பொறுத்தவரையில் காத்தாங்குடியைச் சேர்ந்த இஸ்லாமிய சகோதரர்கள் தான் வியாபாரத்தில் மிக மிக நுண்ணியமான நுணுக்கங்களை எல்லாம் பாவித்து வியாபாரம் செய்பவர்கள் எனவே தமிழர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் வழமை போலவே ஒரு போட்டி இருக்கும் வியாபாரத்தில் யார் வெற்றி பெறுவதென்று அந்த வெற்றியில் இந்த காத்தாங்குடி இஸ்லாமிய சகோதர வியாபாரிகளுக்கு நிகராக நின்று வியாபாரப் போட்டியில் வெற்றி பெறுவதற்கு அல்லது நின்று பிடிப்பதற்கு தமிழர் தரப்பில் இருந்த ஒரே சமூகத்தினராக பொங்குடிதீவு மக்கள் தான் அடையாளப்படுத்தப்பட்டார்கள் எனவே எனக்கு முதல் முதல் இந்த பொங்குடிதீவு என்கின்ற இப்படி தான் அறிமுகமானது அதன் பின்னர் நல்ல வியாபாரிகள் மிக திறமையாக வியாபாரம் செய்வார்கள் என்ற ஒரு பதிவு இருந்தது அதனைத் தொடர்ந்து நான் சுவிட்சர்லாந்தில் பத்து வருடங்கள் இருந்தேன் அந்த நேரத்தில் தான் பூங்குடிதீவு மக்கள் தொடர்பான அந்த சமூக கூட்டம் தொடர்பான மற்றொரு பார்வை எனக்கு ஏற்பட்டது ஒரு ஒற்றுமையின் அடையாளமாக தங்கள் மண் சார்ந்த கிராமம் சார்ந்த மிகவும் பற்றுதல் கொண்ட ஒரு சமூகக் கூட்டமாக ஒரு 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 பிரச்சனை என்றதும் ஒன்றுபட்டு விடுகின்ற ஒரு சமூக கூட்டமாக அந்த பொங்குடுதீவு மக்களை நண்பர்களை என்னால் பார்க்கக்கூடியதாக இருந்தது சுவிட்சர்லாந்தை கண்டுபிடித்தது பொங்குடுதீவான் தான் என்று பெருமையாக கூறிக்கொள்வார்கள் எனவே அவர்கள் சார்ந்த ஒரு 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 பிரமிப்பு இருந்தது பொங்குடிவு தீவு மக்கள் சார்ந்த ஒரு ஒரு பிரமிப்பான பார்வை இருந்தது ஏன் இப்படியான ஒரு ஒற்றுமை இப்படியான ஒரு பார்வை எல்லா கிராம மக்களுக்கும் எல்லா பிரதேச மக்களுக்கும் இருக்கக்கூடாதா ஏன் எங்களுக்கு இப்படி இல்லை என்றெல்லாம் நான் இயங்கிய நாட்களெல்லாம் இருக்கின்றன இப்பொழுது மூன்றாவது ஒரு பரி பரிமாணம் இன்றைய இந்த ஆவணப்படத்தை பார்க்கின்ற பொழுது ஏற்பட்டது இப்படியெல்லாம் பிரவலியமாக இருக்கின்ற அந்த பூங்குடிதீவு மக்கள் ஏங் தங்களுடைய கிராமம் பற்றி தங்களுடைய உறவுகள் பற்றி தங்களுடைய அந்த வாழ்விடத்தின் எதிர்காலம் பற்றி போதிய அளவு அக்கறை கொள்ளவில்லையா என்ற கேள்வி எனக்கு எழுந்தது அதன் பின்னர் அங்கங்கே கேட்ட பலத்த கரவலி இல்லைகளை நாங்கள் அக்கறையாகத்தான் இருக்கின்றோம் என்கின்ற அந்த செய்தியை கூறுவதாக இருக்கின்றது எனக்கு ஒதுக்கப்பட்ட அந்த பணியின் அந்த அந்த பார்வைக்குள் செல்லலாம் என்று நினைக்கின்றேன் உண்மையிலே இப்போ அந்த இந்த ஆவணப்படம் நிறைய பேசிவிட்டது இது பற்றிய அந்த போஸ்ட்மார்ட்டம் தேவையில் தான் நான் நினைக்கின்றேன் என்றால் குறைந்த வளங்களுடன் பொங்குடுதீவு போன்ற ஒரு கிராமத்திற்குள் சென்று போக்குவரத்து இல்லாத ஒரு கிராமத்திற்குள் சென்று மிக குறைந்த தொழில்நுட்ப வசதிகளை பாவித்து அனுபவம் இல்லாத வல்லுநர்களை பயன்படுத்தி இது போன்ற ஒரு ஆவணப்படத்தை தயாரிக்கின்ற நேரத்தில் நிறைய அந்த டெக்னிக்கல் பிரச்சனைகள் இருக்குது அதையெல்லாம் நாங்கள் போஸ்ட்மார்ட்டம் செய்து கொண்டிருக்க முடியாது ஆனால் அவற்றை கடந்து இந்த ஆவணப்படம் பேசி இருக்கின்றது என்பதை இந்த தேநீர் இடைவெளி என்பது பலருடன் பேசுகின்ற நேரத்தில் என்னால் அறியக்கூடியதாக இருக்கின்றது ஆவணப்படம் உண்மையிலேயே பேசி இருக்கின்றது இந்த ஆவணப்படங்கள் என்று நாங்கள் இந்த டாக்குமெண்ட்ரிஸ் என்று பார்க்கின்ற நேரத்தில் அதை ஆறு வகையாக இந்த டாக்குமெண்ட்ரிஸை பிரிப்பார்கள் அதில் போய்டிக் டாக்குமெண்ட்ரிஸ் என்று இருக்கும் அல்லது பர்ஃபாமேட்டிவ் டாக்குமெண்ட்ரிஸ் என்று என்று இருக்கும் அப்சர்வேஷனல் டாக்குமெண்ட்ரிஸ் என்று இருக்கும் அதை எங்களுடைய அந்த டிஸ்கவரி சேனலில் வருவது போன்ற டாக்குமெண்ட்ரிஸ் பார்ட்டிசிபேட்ரி டாக்குமெண்ட்ரிஸ் என்று இருக்கும் அதே போன்று ரிஃப்ளெக்டிவ் டாக்குமெண்ட்ரிஸ் என்று இது இதுபோன்ற ஆறு வகையிலான ஆவணப்படை பட வகைகள் இருக்கின்றன இதில் தங்கேசருடைய தாய் தயாரிப்பில் வழிவந்த இந்த ஆவணப்படம் எப்படியான அந்த அந்த வரையறைக்குள் சென் செல்லலாம் என்று பார்க்கின்ற நேரத்தில் ஓரளவு அந்த ரிஃப்ளெக்டிவ் டாக்குமெண்ட்ரி என்ற வகைக்குள் செல்லலாம் என்று பார்க்கக்கூடியதாக இருக்கின்ற அந்த ரிஃப்ளெக்டிவ் டாக்குமெண்ட்ரி என்று கூறுகின்ற நேரத்தில் ஒரு பிரச்சனையை எடுத்து அந்த பிரச்சனையினுடைய பக்கங்களை அலசி ஆராய்ந்து அந்த பிரச்சனையை பேச வைத்து அதற்கான தீர்வை நோக்கி அந்த பிரச்சனையை நகர்த்துவது என்பது இந்த ரிஃப்ளெக்டிவ் டாக்குமெண்ட்ரி தங்கைசலுடைய இந்த ஆவணப்படம் அந்த வகையராவை சேர்ந்ததாகவும் ஆரம்பம் முதல் இறுதி வரை அந்த கட்டுக்கோப்புக்குள் நின்று மிக மிக கவனமாக அந்த அந்த ஆவணப்படம் முன்னகர்த்தப்பட்டு கொண் பட்டதையும் பல செய்திகளை அந்த அந்த ஆவணப்படம் எடுக்கப்பட்டதன் நோக்கத்தை அந்த படத்தினுடைய வழிபாடு நிறைவேற்றி வைத்திருப்பதையும் இன்று இது திரையிடப்பட்ட இந்த நேரத்திலும் அந்த திரையிடலின் பிரதிபலிப்பை பலருடைய முகங்களில் பார்த்த நேரத்திலும் காணக்கூடியதாக இருக்கின்றது இதில் இருக்கின்ற டெக்னிக்கல் விஷயங்கள் எடிட்டிங்காக இருக்கட்டும் அல்லது ஒலி சேர்க்கையாக இருக்கட்டும் இசைச் சேர்க்கையாக இருக்கட்டும் இதில் நிறைய சாதகமான அம்சங்கள் இருக் இருந்தன நிறைய டெக்னிக்கலான விஷயங்கள் பயன்படுத்தப்பட்டன பொதுவாகவே தமிழ் ஊடகங்களில் பயன்படுத்தப்படாத பல தொழில் நுணுப்பங்கள் நுட்பங்கள் இந்த ஆவணப்படத்தில் பயன்பட்டு கொண்டிருக்கின்றன ஒரு புதிய வரவாக இருக்கின்றது இப்படி நிறைய காரியங்களை கூறிக்கொள்ளலாம் பொதுவாகவே ஆவணப்படங்களை எடுக்கின்ற நேரத்தில் அந்த பீரோல் என்று கூறப்படுகின்ற ஒரு விடயத்தை எடுத்து வைப்பார்கள் அதாவது நிறைய விடயங்களை சேகரித்தே வைத்திருப்பார்கள் ஒரு மணி தீ ஆவணப்படமாக இருந்தால் அதை தாண்டி பலி மணி நேரங்கள் பல விடயங்களை தேவையில்லை என்று கருதுகின்ற பல விடயங்களை அவர்கள் சேகரித்து வைப்பார்கள் அதை பின்னர் தங்களுடைய அந்த அந்த ஸ்ட்ரக்சருக்கு ஏற்பாற்போல் பயன்படுத்துவார்கள் ஒரு நல்ல கதை சொல்லியாக இருக்கும் அந்த ஆவணப்படம் அந்த அந்த பீரோல் என்று கூறப்படுகின்ற விடயங்கள் அவையெல்லாம் இங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன மிக மிக கச்சிதமாக தேவை கருதி அவ்வப்போது பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன மிக மிக அழகான முறையில் நுணுக்கமான முறையிலும் அவை பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன எனவே டெக்னிக்கல் விடயங்கள் என்று கூறுகின்ற நேரத்தில் இவற்றை கூடலாம் அதை விட என்னை பொறுத்தவரையில் இந்த ஆவணப்படத்தில் எனக்கு மிகவும் பிடித்த விடயம் என்று நான் கருதுகின்ற விட விடயம் என்னவென்றால் இது உண்மையிலேயே ஒரு 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 உளவியல் ரீதியாக பார்வையாளர்களை அதனுடைய வியூவர்ஸை ஆடியன்ஸை தொடுகின்ற ஒரு பாங்கை இந்த ஆவணப்படம் செய்திருக்கின்றது மிக மிக க அவர் திட்டமிட்டு செய்தாரா அல்லது அதில் சாதாரணமாக அப்படி செய்யப்பட்டு விட்டதா என்று எனக்கு விளங்கவில்லை ஆனால் இதில் மிக மிக கச்சிதமாக ஒரு ஒரு சைக்காலஜிக்கல் அப்ரோச் இந்த ஆவணப்படத்தில் காணப்படுகின்றது பா பார்க்கின்றவருடைய உள்ளங்களுக்குள் அவருடைய கண்களினூடாக செவிகளினூடாக சிந்தனையினூடாக சென்று ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஒரு 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 எதிர்வினையை ஏற்படுத்தக்கூடியதான ஒரு அணுகுமுறை ஒரு சைக்காலஜிக்கல் அப்ரோச் இந்த ஆவணப்படத்தில் கையாளப்பட்டிருக்கின்றது முதலாவதாக நாங்கள் தலைப்பு எடுத்துக்கொண்டால் இந்த தலைப்பு கூட பூங்குடிதவினுடைய கடந்த காலம் பற்றி கூறப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கவில்லை புங்குடுதீவு சிதைவுறும் நிலம் கிட்டத்தட்ட ஒரு நிகழ்கால நிகழ் நிகழ்வாக இது இது ஒரு முடிந்த கதையல்ல பொதுவாகவே ஆவணப்படங்கள் என்று கூறுகின்ற நேரத்தில் ஒரு விடயத்தை எடுத்து வழங்குவதுதான் அநேகமான ஆவணப்படங்களினுடைய பணியாக இருக்கின்றது ஆனால் சிதைவுறும் நிலம் என்று பொங்குடுதீவை அடையாளப்படுத்தியதனூடாக தற்பொழுதும் சிதை கொண்டிருக்கின்ற ஒரு நிலம் நீங்கள் இன்னும் இதில் இது இதில் ஏதாவது தீர்வை காணாவிட்டால் இது இன்னும் சிதைவடைந்து விடு கொண்டு சிதைவடைந்துவிடும் என்கின்ற ஒரு செய்தியை சொன்ன ஒரு ஒரு விடியமாக இருக்கின்றது இதனுடைய டாங்கட் ஆடியன்ஸ் அதாவது யாரை குறிவைத்து இந்த ஆவணப்படம் எடுக்கப்பட்டு படுகின்றது என்பது ஒரு ஆவணப்படத்திற்கு முக்கியமானது அது சிறுவர்களை குறிவைத்ததாக இருக்கலாம் அல்லது ஒரு 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 பொயட்டிக் டாக்குமெண்ட்ரி என்று கூறுகின்ற நேரத்தில் காதலர்களை அல்லது அது போன்ற இளவட்டங்களை குறிவைக்கின்ற ஆவணப்படமாக இருக்கலாம் ஆனால் இந்த ஆவணப்படத்தினுடைய டார்கெட் ஆடியன்ஸ் யார் என்பது மிக தெளிவாக தங்கேஷ் வரையறை செய்திருக்கின்றார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை புலம்பெயர்ந்த புங்குடிதீவு மக்களை குறிவைத்துத்தான் இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கின்றது வேறு யாரையும் அல்லது புலம்பெயர்ந்த மக்கள் இதே பிரச்சனை எல்லாம் எல்லாம் பிரதேசங்களிலும் இருக்கின்றது என்ற மற்ற செய்தி கூறப்பட்டாலும் என்னுடைய டார்கெட் ஆடியன்ஸ் அவர் தெளிவாக இருக்கின்றார் அந்த மக்களை அழைத்திருக்கின்றார் அந்த மக்களுடன் பேசியிருக்கின்றார் அந்த மக்களை அழைத்து அந்த மக்கள் அந்த மக்கள் சமூக கூட்டத்தில் இருக்கின்ற மிக மிக முக்கியஸ்தர்களை அந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸை பூங்குடிதீவினுடைய ஸ்டேக் ஹோல்டர்ஸை அழைத்து அமர்த்தி வைத்து ஒரு ஆசிரியர் போன்று பாடம் நடத்தியிருக்கின்றார்னு தான் கூற வேண்டும் சில சந்தர்ப்பங்களில் கொஞ்சம் பெருமையாகவும் இருக்கின்றது பயமாகவும் இருக்கின்றது ஒரு ஒரு வேளை பேக் ஃபயர் ஆகி விடுமோ என்ற அச்சம் எனக்கு இருக்கின்றது என்றால் அவர் தொட்டிருக்கின்ற விடயம் சாதியம் சார்ந்த விடயம் பொதுவாகவே நாற்பதை கடந்த எங்களு எங்களுடைய எங்களுக்கு முந்தைய தலைமுறையினர் ஏற்றுக்கொள்ள தயங்குகின்ற ஒரு விடயத்தை மிகவும் உறுதியாக துணிவுடன் அவர் இந்த மேடையில் இந்த இந்த தளத்தில் முன்வைத்திருக்கின்றார் சாதி வகுத்த சான்றாளரட்சறிந்து பாதி பாதியாகிவிட்ட தமிழர்கள் இன்றைக்கு கூட அந்த சாதி பிரிவினையின் காரணமாக ஏற்படுத்துகின்ற ஏற்பட்டு வருகின்ற இழப்புக்கள் எத்தனை பெரியதாக இருக்கின்றது அது எங்களுக்கு கண்களுக்கு தெரியாத இழப்புக்களாக இருந்தாலும் அது எத்தனை பாரதூரமான விளைவுகளை எங்களுக்கு ஏற்படுத்தும் என்கின்றதை அவர் காட்சியாக சொல்லியிருக்கின்றார் ஆயிரம் வார்த்தைகளில் சொல்லுகின்ற விடயங்களை விட ஆயிரம் எழுத்துக்களில் சொல்கின்ற விடயங்களை தாண்டி சில காட்சிகள் பல விடயங்களை கூறும் காட்சிகள் கூறுகின்றதை போன்ற ஒரு 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 தாக்கம் காட்சிகள் ஏற்படுத்துவதை போன்ற ஒரு தாக்கம் வேறு வார்த்தைகளோ எழுத்துக்கூழ ஏற்படுத்தாது என்று பலர் கூறுவார்கள் எனவே காட்சியினூடாக பல விடயங்களை அவர் கூறியிருக்கின்றார் அதை தாண்டி ஒரு புலம்பெயர்ந்து பின்னர் நாடு திரும்பிய ஒருவரை வைத்து பல விடயங்களை பேச வைத்திருக்கின்றார் அது ஒரு ஒரு முக்கிய விடயமாக பார்க்கப்படுகின்றது தீர்வை நோக்கி இந்த ஆவணப்படத்தை முன்நகர்த்துகின்ற அல்லது இந்த பிரச்சனையை முன்நகர்த்துகின்ற அந்த காரியத்தில் உங்களுடன் பேசுகின்றவர் உங்களில் ஒருவராக இருக்கின்றார் தங்கேஷ் பேசவில்லை அல்லது அல்லது தங்கைசை சார்ந்தவர்கள் பேசவில்லை உங்களில் ஒருவராக இருக்கின்றவர் அங்கிருந்து உரிமையுடன் பேசுகின்ற அந்த குரல் இந்த ஆவணப்படத்தில் உள்வாங்கப்பட்டிருப்பது மிகப்பெரிய மாற்றத்தை அல்லது தங்கை விரும்பிய அந்த பிரச்சினைக்கான தீர்வை நோக்கி இந்த சமூகத்தை முன்னகர்த்தும் என்று நான் நம்புகின்றேன் இன்னும் நிறைய விடயங்களை நான் நோட் பண்ணி வைத்திருந்தேன் அதாவது வித்யா கொலை தொடர்பான அந்த பழியை கூட உங்களிலேயே போட்டுவிடுகின்ற ஒரு மறைமுகமாக அல்லது நேரடியாக கூட போட்டு விடுகின்ற நிறைய நுணுக்கங்கள் நிறைய உளவியல் அணுகுமுறைகள் இந்த இந்த ஆவணப்படத்தில் முன் நகர்த்தப்பட்டிருக்கின்றது அதில் எனக்கு இரண்டு வாக்கியங்கள் அதில் பிடித்திருந்தன பத்தோடு பதினொன்றாக பேசப்பட்ட வாக்கியங்களாக இருந்தாலும் இரண்டு வாக்கியங்கள் எனக்கு பிடித்திருந்தன அதாவது மக்களை விட கோயில்கள் இங்கு அதிகமாக இருக்கின்றது என்ற வாக்கியம் வாக்கியம் அடுத்ததாக நீங்கள் இதற்கான தீர்வை காணாவிட்டால் உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவரை மாற்றி அன்று நீங்கள் அழைக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படும் என்று என்று கண்ணீருடன் அந்த பெரியவர் கூறிய வாக்கியங்கள் எல்லாம் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் நிறைய விடயங்கள் நான் நோட் பண்ணி வைத்திருந்தேன் ஆனால் இவ்வளவு போதும் என்று நான் நினைக்கின்றேன் எனக்கு தரப்பட்ட பணியை கடந்து நான் கூற இருக்கின்ற ஒரு விடயம் ஐயா சொன்னதைக்கு மேலதிகமாக நீங்கள் மீன்களை கொடுப்பதை விட மீன் பிடிக்க கற்றுக்கொடுங்கள் அங்குள்ள மக்களுக்கு நீங்கள் பணங்களை கொடுப்பதை விட அல்லது அவர்களுக்கு உதவிகளை செய்வதை விட அவர்கள் எப்படி வாழுவது என்பதையும் அவருடைய வாழ்வியலுக்கு தேவையான பல விடயங்களுக்கான தளங்களை போட்டுக் கொடுப்பதனூடாக எங்களுடைய சமூகம் புங்குடுதீவில் மாத்திரமல்ல பல இடங்களில் நீண்ட காலத்திற்கு இருக்க வேண்டிய ஒரு வழியை நாங்கள் உருவாக்கலாம் என்றால் வடக்கு கிழக்கு என்று எங்களுடைய தாயக பூமி பறிபோய் கொண்டிருக்கின்றது அதை பறிப்பதற்கான முயற்சிகள் திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன பட்டு வருகின்றன எனவே எங்களுடைய நிலங்களை காப்பாற்ற வேண்டிய மிக முக்கிய பொறுப்பு எங்களுடைய முக்கியமாக புலம்பெயர்ந்த மக்களுடைய கரங்களில் இருக்கின்றது புங்குழுதுவை காப்பாற்றுங்கள் எல்லாருமாக சேர்ந்து வடக்கு கிழக்கின் மற்றைய தாயக பிரதேசங்களையும் காப்பாற்றுவோம் நன்றி நன்றி வணக்கம்